தாவீது ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய ராஜ்யத்தை. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் தாவீதின் குமாரனாய் பிறந்தது நிமித்தம் தாவீதோட பேரை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, விழுந்து போன மனிதனை மறுபடியும் பல இடத்துல உட்கார வச்சு அவன் ஆட்சி செய்கிறதை நான் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வாசிமா தொடர்ந்து, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு பிறந்தார், அவ்வளவுதான் செய்தி. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கின்றதா அடுத்த வசனம் சொல்லுது. வாசிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும், தாவீதின் சிங்காசனத்தை, நல்லா கவனி, என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வரவில்லை, விழுந்து போன மனிதனுடைய சிங்காசனத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவதற்காக நான் வந்தேன். அதான் சொன்னார், வானிலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயினார். என்ன அது கஷ்டம், எனக்கு அதிகாரம் வந்துருச்சு அதனால் நீ போன்ற. அப்படின்னு என்ன அர்த்தம், என்னங்க அர்த்தம், இந்த வசனத்தை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் நீ புறப்பட்டு போ. அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் தானே சார் போகணும். இது எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு நீ படத்துக்கு போகணும் மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், என் டிக்கெட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். வானத்திற்கு சகல பேர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீ புறப்பட்டு போய். அருமையான தேவனுடைய மகளே, நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு அமர்ந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய கேள்விக்குறியோட குழப்பத்தோடு அமர்ந்திருந்தாலும், இன்றைக்கு சொல்லப்பட போகிற வார்த்தை உன் இருதயத்தில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்றி வைக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உன்னை எவ்வளவு முக்கியமாய் தேவன் கருதுகிறார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தரின் கண்களை திறப்பாராக. பாருங்க, தாவீதின் வாசன, அந்த வசனத்தை, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. பார்த்தீங்களா, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வரவில்லை. அதான் சொல்றேனே, சாத்தானை கொள்வது தான், எதிர்ப்பது, அவனை அழிப்பது, ஏமாற்றுவது தான் தேவனுடைய திட்டம்னா நாலாம் அதிகாரத்தில் முடிச்சிருப்பாரியா. அவர் வந்து ஜெயிக்கிறது கிடையாது, இந்த விஷயம் எவன் தோத்தானோ அவன் சந்ததியை வச்சே அவனை ஜெயிக்க வைக்கணும். எனக்கும் உனக்கும் பகை கிடையாது, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவான். நண்புக்குரியவர்களே, அப்ப தாவீதின் சிங்காசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை சீக்கிரம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அதை இது முதற் கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு. பாருங்க, அவனுடைய சிங்காசனத்தை, தன்னுடைய சிங்காசனத்தில் தாவீதின் சிங்காசனத்தை, அவனுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை அல்ல தாவீதின் ராஜ்யத்தை திடப்படுத்தும் படிக்கு, அவருடைய கர்த்தத்துவத்தின், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, முடிவில்லை. நல்லா கவனிங்க, என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. இதுவரை இருந்த மனிதன், அதாவது விழுந்து போன மனிதன் நீதியிலிருந்து விலகினவனை மறுபடியும் அவனை நீதியினாலும் நியாயத்தினாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படிக்கு கை தட்டுங்க. அவர் எதுக்கு தெரியுமா பிறந்திருக்கிறார், எதற்காக, என்னுடைய சிங்காசனத்தை எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சிங்காசனத்தையும் என்னுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவதற்காக. ஆமென். தாவீது யார், தேவதூதனா, தாவீது ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய ராஜ்யத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் தாவீதின் குமாரனாய் பிறந்தது நிமித்தம் தாவீதோட பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, விழுந்து போன மனிதனை மறுபடியும் பல இடத்துல உட்கார வச்சு அவன் ஆட்சி செய்கிறதை நான் பார்க்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். ஸோ அவர் பிறந்தது உங்களுக்காக, தாவீதின் ராஜ்யத்தையும் தாவீதுடைய சிங்காசனத்தையும் திடப்படுத்துவதற்கும், இது முதற்கொண்டு என்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துவதற்கும், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அவர் என்னென்னலாம் செய்கிறாரு, ஃபேமிலி வீடு பாருங்க, என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சிங்காசனம், மனிதனுடைய ராஜ்யம், மனிதனுடைய சிங்காசனம், மனிதனை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிலைப்படுத்த இதெல்லாம் சேர்ந்து இதுக்காகத்தான் பிறக்கிறாரு. ஹலோ, பிறந்தார் எதுக்கு தெரியுமா, இதுக்காகத்தான் பிறந்தார். எதுக்காக, நம்முடைய ராஜ்யத்தை மறுபடியும் கெட்டுவதற்கு, நம்மை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிலைப்படுத்துவதற்கு, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தை நம் வாழ்க்கையிலே காட்டுவதற்கு அவர் பிறந்தார். ஓகே, அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. அடுத்து வாசிங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கையை தட்டுங்க, அவருக்கு ஆமே. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆதாமை பிசாசு ஏமாற்றினான், தன் பிள்ளைக்காக தேவன் வைராக்கியம் கொண்டார்.
பிள்ளை தோத்துட்டான், பழத்தை சாப்பிட்டான், ஏமாந்துட்டான். அதுக்காக என் பிள்ளை இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, ஆயிட முடியாது. இவன் நியாயப்படி என்ன செய்யலை, உலகத்தை வாங்கலை. தேவன் தன் பிள்ளைக்காய் வைராக்கியம் உண்டா. சார், ஐசக் நியூட்டன் நினைக்கிறேன், ஐசக் நியூட்டனோட வந்து ஐசக் நியூட்டன் தானே, தாமஸ் அல்வா எடிசன். சின்ன வயசில் அவங்க டீச்சர் வந்து இவன் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டான், இவனை வந்து கிளாஸில் வச்சு நான் பாடம் எடுக்க முடியாது, இவன் அறிவு வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். எடிசனுடைய வந்து வாத்தியார் வந்து முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டார். உடனே அவங்க அம்மா வந்து அவனை என்ன செய்கிறாங்க, வீட்டில் கூப்பிட்டு வச்சு, என் பிள்ளைய வந்து வந்து நீ படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களடா, நான் என் பிள்ளைக்கு சொல்லித்தரேன்டான்னு சொல்லி கொடுத்தா. எடிசன் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா மறைவுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அதில் ஒரு லெட்டர் இருந்துச்சான், எடுத்து பார்த்தாராம். அதில் அந்த ஸ்கூல் டீச்சர் அவங்க அம்மா கழிந்தான், அவங்க பையனுக்கு அறிவே கிடையாது, அவனை நீங்கள் வந்து வந்து அவனை கிளாஸில் வச்சுக்க முடியாது, அவனால் எந்த பையனும் வந்து ஒழுங்காக படிக்க முடியாது, அதனால் அவனுக்கு என்ன சொன்னாலும் ஏறாதுன்னு சொல்லி இவனை பற்றி எழுதியிருந்தான். இந்த லெட்டரை அவங்க அம்மா அவனை காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த லெட்டரை மனசில் வச்சுட்டு இவன் முன்னாடி ஒன்றா உருவாக்கி காட்டுறந்தான். அவங்க அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியை நமக்கு கொடுத்தது. அப்படித்தான் ஆதாம் ஃபெயில் ஆனப்ப தேவன் வைராக்கியம் கொண்டார். என் பிள்ளையாட ஃபெயில் ஆச்சுன்ற அவரும் தலையை நசுக்கும். ஆமென்.